ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிச்சன். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் வந்து எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரெண்டு தேங்காயை துருவி நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மறுபடி தேவையான பொருட்களும் எடுத்திருக்கேன் பாருங்கள். வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் பாசிப்பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் உருட்டு உளுந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இவ்வளோதான் அந்த பொருட்கள் எல்லாமே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே குக்கரில் அப்படியே போட்டு ஆட் பண்ணிட வேண்டியதான் பாருங்கள். ஏன்னா வந்து குயிக்காகவும் நல்லா வேலை முடிஞ்சிரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், குக்கரை எடுத்தாச்சு. நம்ம சாப்பாட்டு அரிசியெல்லாம் அதில் எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துட்டு அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் அந்த பூண்டு உரிச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் உள்ள ஆட் பண்ணிடலாம். அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் உள்ளே போட்டுடலாம். பச்சை மிளகாயும் உள்ளே போட்டுடலாம். ஏன்னா இதுக்கு காரங்கள் எல்லாமே சேர்க்கறதுனால சைடிஸ் எதுவுமே தேவையில்லை. தேங்காய் பாலையும் ஆட் பண்ணலாம். இந்த தேங்காய் பாலில் தான் சாதம் வேகணும். அவ்வளோதான், இதுக்கு தேவையான அளவு உப்பும் இதிலே போட்டுடலாம். இதுக்கு அப்புறம் கொஞ்சம் போல் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் வர வர வச்சாலே போதும். ஏன்னா குயிக்காக ரெடி ஆயிரும். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் இதை நம்ம செஞ்சு சீக்கிரமாக கொடுக்கலாம். ஏன்னா வந்து சாப்பாடு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இது பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எல்லாமே நம்ம காரத்துக்கு எல்லாமே போட்டுக்கிறதுனால சாப்பாடுக்கு சைடிஷே எதுவுமே தேவையில்லை. இது அப்படியே கூட சாப்பிட்லாம். பாருங்கள், தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது எங்கள் வீட்டுக்காரர் தான் டேஸ்ட்டு பார்க்குறாங்க. இந்த வீடியோவை பார்த்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.